வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதை அடுத்து அடுத்த 24 மணி நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. மேலும் உள்தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அம்மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு டிசம்பர் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை முதல் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் டிசம்பர் 4 மற்றும் 5 தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.